வணக்கம் வெல்கம் டு ஸ்பீடி மேக் மணி தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு இந்த முந்திரி பிஸ்னஸில் அப் டு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கிடை மார்ஜின் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த பிஸ்னஸில் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இதில் எப்படி நல்லா ஹை ப்ராஃபிட் பண்ணுறது என்ற முழு விவரங்களை இப்போ நாம் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்த முந்திரி பருப்பில் ப்ராஃபிட்டுன்னு பார்த்திங்கன்னா இதை விவசாயம் பண்ணி கொடுக்குறவங்கள விட அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுற ட்ரேடர்ஸ் ஹோல்சேலர்ஸ்க்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமான லாபம் வந்து கிடைக்கிது இதில் ஏழு முதல் எட்டு வகையான குவாலிட்டிலேயும் இது வந்து கிடைக்கிது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸுகள்லேயும் இது இருக்குது இதில் ஏபிசிடின்னு குவாலிட்டி வகைகளை தரம் வாரியாக வந்து பிரிச்சிருக்காங்க எட்டு வகையாக பிரிச்சிருக்காங்க இது நமக்கு ஷாப்புகளில் அறநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது குவாலிட்டியை பொறுத்து உடைக்கப்படாத முந்திரி இன்னும் கொஞ்சம் அதிகமான விலைக்கு வந்து கொடுக்குறாங்க நார்மல் ஷாப்புகளில் பார்த்திங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ் நமக்கு கொடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவாலிட்டி முந்திரியாக தான் வந்து நமக்கு கிடைக்குது இந்த முந்திரி பருப்புகள் குறைந்த விலைக்கு நல்ல குவாலிட்டி உள்ளது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாக்குளம் டிஸ்ட்ரிக் பலசா என்ற இடத்துல தான் இது வந்து கிடைக்குது இது ஆந்திர மாநிலத்தில் இருக்குது இந்த பலசா என்ற இடத்துல தான் இந்த முந்திரி பருப்புகள் அதிகமாக வந்து விளைச்சல் பண்ணுறாங்க நமக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் ஹோல்சேலாக வந்து இது நமக்கு கிடைக்குது அங்கே நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இதை பற்றி குவாலிட்டி ப்ரைஸு எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் இந்த முந்திரி பருப்புகளை வந்து முந்திரி கொட்டைகள்லேருந்து கட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இதை தனியாக பிரித்து வந்து நமக்கு கொடுக்குறாங்க இது உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸு மொத்தமாக வாங்கினீங்கன்னா ஒரு கிலோவுக்கு இரநூத்தி இருபது ரூபாயிலேருந்து இரநூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் தான் வந்துட்டு ஆகுது குவாலிட்டி வைஸு இந்த ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு வேரி ஆகும் ரீட்டைல் ப்ரைஸில் சேல் பண்ணிங்கன்னா அறுபது பர்சன்ட்லேருந்து எழுபது பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ட்ரேட் லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும் ட்ரேட் லைசன்ஸ் வாங்கின பிறகு தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் அங்கேருந்து ஹோல்சேலாக வாங்கி கொண்டு வரும்போது சரியான பில் இல்லைன்னா உங்கள் ப்ராடக்டை அவங்க வந்து சேல் பண்ணிடுவாங்க அதனால் சரியான பில் எல்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து கொண்டு வந்து வரும் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது இந்த பிஸ்னஸ் பற்றினா ஃபுல் ரிச டீட்டெயில்ஸை வந்து ரிசர்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா குவாலிட்டி ப்ரைஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆலோசனை பண்ணி பண்ணிங்கனாக்கா ஹை ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும் அதே போல் இதை சிறிய சிறிய பேக்குகளாக ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாயான பேக்கெட்டுகளாகவும் வந்துட்டு ரீட்டைல் ஷாப்புகளில் வந்துட்டு கொடுத்தீங்கனாக்கா நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் தவறாமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.